பினோமோ ஆப் உங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க ஒரு ட்ரஸ்டடான ஆப். இந்த ஆப்பில் நீங்கள் ஃபேஸ்புக் இல்லைனா ஜிமெயில் மூலமா லாகின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மொபைல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அசட்டை செலக்ட் பண்ணலாம். ரைட் சைடில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு என்டர் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி இந்த கிராஃபை ப்ரிடிக் பண்ணி கிராஃப் அப்போ போகுமா இல்லை டவுனில் போகுமான்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து டவுனில் போயிட்டு இருக்கு இப்போ கிராஃப் வந்து டவுனில் வந்துருச்சு அண்ட் 350 போட்டு 650 கிடச்சிருச்சு. இன்கேஸ் இது எப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா கத்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதிலே இருக்கு. ஸ்கிரீன் தெரியல ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 350 700 குள்ள போற அமௌண்ட் வந்து உங்களுக்கு டபுளா கிடைக்கும் அண்ட் இதுல ஏர்ன் பண்ற மணியை பேடிஎம் மூலமா ஈஸியா வித்ராவும் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல தெரியுற லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% டெபாசிட் போனஸும் கிடைக்கும் அண்ட் இதுல பிராக்டிஸ் பண்றதுக்கு டெமோ அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. சோ இதுல பிராக்டிஸ் பண்ணிட்டு அண்ட் ரியல் அமௌண்ட் எடுத்துட்டு போய் ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க நிறைய ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணலாம் அண்ட் இதுல இன்வெஸ்ட் பண்ற எல்லா அமௌண்ட்டுமே முழுக்க முழுக்க உங்களோட ஓன் ரிஸ்க் தான். என்ன கர்மத்தை சார் பண்ணி வச்சிருக்காங்க மாட்டாரு சார். சச் எ குட் மேன். பையன் கேட்டா அவனுக்கு எங்க போச்சு அறிவு? இப்படி எல்லாம் எவனோ முடிய ஃபர்ஸ்ட் வெட்டுவானா? யாரை போத்துறா அதெல்லாம் கத்துக்கிறேன். அப்பா இந்த மாமா மாதிரி வெட்ட சொல்லி அந்த மாமா கிட்ட சொன்னப்பா. இந்த மாதிரிலாம் மனச முடிவப்பானாடா? அவ மூச்சைய பார்த்தா உருப்படுற மாதிரியா இருக்கு. நீயும் உருப்படாம போயிருவாடா. சார் சும்மா அவரை தப்பா பேசாதீங்க. இவனுக்கெல்லாம் எப்படி முடி வெட்டினாலும் மூஞ்சு மூஞ்சூர் மாதிரி தான் சார் இருக்கும். அவர் வந்தா நான் சொல்றேன் போங்க சார். வா போலாம் வா. ஒண்ணு இல்ல, 2 வருஷம் கழிச்சு காலேஜ் ஓபன் ஆகுது. போனா அடையாளம் தெரியக்கூடாது நம்மள. வீட்டுக்கு போனா பாராட்டி இருப்பாங்களே. சீசிமா திட்டாங்க கூட பரவாயில்ல. நான் அந்த வீட்டு பையன், நான் என்ன சொல்ல தாங்கிப்பேன். முனி போய் அந்த ஆளுக்கு அறிவு இல்லையா? அந்த ஆளு காசு வாங்குறான்ல, அந்த காசுலாம் அவனுக்கு செறிக்குமா? எப்படி வெட்டணும்? அதே காசுல தானே வெட்டுவ? காசுலாம் வேணாம். அப்போ ஓகே. ரொம்ப நல்ல குடும்பமா இருக்கீங்க. வெட்டாத மாதிரி வெட்டாத மாதிரியே இருக்கணும். அம்மா கொஞ்சம் திட்டாத மாதிரி. நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறேன். 2 வருஷமா அந்த பொண்ணு என்னோட டெய்ல பார்த்தேன்னு லவ் அக்செப்ட் பண்ணா. அதுக்கு டெய்ல் இல்லாமல் அவன் முன்னாடி நின்னா பிரேக்கப் பண்ணிடுவாட. நான் என்னடா பண்ணும்? எப்படியாச்சும் அதை கொஞ்சம் ஒட்ட வச்சு தானே ப்ளீஸ். ஏய் வெட்ட தான்டா தெரியும், ஒட்டலாம் தெரியாதுடா. ஆனால் ஏதாச்சும் பண்ணுண ப்ளீஸ்ண்ணா. அண்ணா என்னென்ன பண்ணுற? யார் யார் என்னென்ன கரெக்ஷன் சொல்கிறாங்களோ அவங்க கூடயே உட்காந்து நீயே பண்ணிக்கோ. இந்தா உன் ஃப்ரெண்ட்ஸு, உன் காலேஜு, யாருமே இந்த பக்கம் வந்துடாதீங்க. போயிட்டு அண்ணே, என் ஃப்ரெண்டு தினேஷ்க்கு நீங்க தான் வெட்டி விட்டீங்கன்னு சொன்னானே. அது என்னப்பா கட்டிங்க? அதை விட அண்ணன் நிறைய ஐடியா இருக்கு. புதுசா உனக்கு ஒன்னு வச்சு தரேன். நிறைய ஐடியாவா? நான் சொல்ற மாதிரி வெட்டுவீங்களா? சரி சொல்லு. நல்லா கேட்டுக்கங்க. இந்த முன்னாடி இடம் இருக்குல்ல, இது வந்து தளபதி படத்துல வர ரஜினி சார் மாதிரி. பின்னாடி ஜோச குறைவில்லை.
இந்த ரெண்டு சைடும் அப்படியே அஞ்சான் சூர்யா மாதிரி, முக்கியமா இந்த தாடினா அசுரன் தனுஷ் மாதிரி, அசுரன் தனுஷ், அப்புறம் இந்த மீச சிங்கம் சூர்யா மாதிரி இப்படி பெருசா. இதுல தம்பி இது எல்லாமே ஒன்னா சேர்ந்தா அப்படி இருக்கும். இதெல்லாம் தனித்தனியா இருக்கனாலதான் அது அப்படி அழகா இருக்கு. அப்ப என் மூஞ்சில வைக்க முடியாதா? என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், வச்சா நல்லா இருக்காது. என்னடா பெருசா எக்ஸ்பீரியன்ஸ், சம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை வருஷமா நீ முடி விட்டீங்க? 4 வருஷமா வெட்டிட்டு இருக்கேன் பா. சொன்னா எத்தனை தெரியுமா? 22 வருஷமா வெட்டுறேன் தம்பி. அதுலயும் ஃபர்ஸ்ட் 2 வருஷம்லாம் மொட்டை. தம்பி இல்லப்பா, நீ முடி வெட்டற, நான் முடி ரெண்டு ஒண்ணு தானே. இல்ல நான் சொன்னபடி செய்கிறேன், வெட்டுங்க. இல்ல அது எப்படி இருக்கு பாரு. என்ன தலைபதி எங்க போது என்ன பொடுகா இருக்கு? இப்படியே போச்சுனா முடி கொட்டி 25 வயசுல முடி இல்லாம சுத்துவியா? எந்த பொண்ணு ஒண்ணு மதிக்கும் அண்ணே? இப்ப என்ன பண்றது? கிரீம் ஏதாச்சும் போடுவா? கிரீமா? இதுக்கெல்லாம் இயற்கை முறைதான் கரெக்ட். இந்த வேப்பில இருக்கு, அதுல இருக்க எண்ணெயை மட்டும் அப்படியே வலிச்சு எடுத்து ஒரு டப்பால போட்டு, அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் இருக்குல்ல அதையும் எடுத்து ரெண்டுத்தையும் கலந்து வெயில ஒரு அரை மணி நேரம் காய வச்சு அதை அப்படியே எடுத்து இப்படி போட்டோன்னு வச்சுக்கோ, இருக்க எல்லா பொடுகும் கடக கடகடன்னு கொட்டிடுவோம். எல்லாம் ஓகேண்ணே, ஆனா வேப்பண்ணி அரைச்சி கொஞ்சம் கஷ்டமான வேலை போல. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற? அதான் நம்ம கடையில இருக்க. ராமண்ணே விளையாடாதீங்க, நம்பலல்ல நம்பல நம்பல. பெரிய பெரிய கண்ணாடி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா இது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன். 5000-10000. ஆனா நம்ம கடையில இது வெறும் 2000. ஆனா நீ யாரு? தாசு மாவன். அதனால ஒரு 500 கம்மி பண்ணி ஒரு 1500. காசு முக்கியமா இல்ல முடி முக்கியமா? முடிதான் முடிதான், வாங்கிறேன் வாங்கிறேன் ராமண்ணே. அதே மாதிரி இந்த மூஞ்சு புள்ள புள்ளி புள்ளி புள்ளியா இருக்குனே, இது உடனே போற மாதிரி ஒரு மருந்து இருக்கா? எப்படி போவோம் அண்ணே? உடனே போய்டும், நம்மள்ட்ட அப்படி ஒரு க்ரீம் இருக்கு அண்ணே. அதே மாதிரி தாடி பாருண்ணே, தாடி வளரவே மாட்டேதுண்ணே. இருக்கு, அதுக்கு நம்ம கடையில இருக்கு. ஆனா அது கண்ணு பாருங்களேன், கண்ணு கண்ணு. அவனுக்குறேன் அதனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி லேட்டஸ்டா அப்பாஸ் கட்டி கட்டிடுறேன். இவருக்கு சுருட்ட முடி, அவருக்கு நேர் முடி, அதனால அப்பாஸ் கட்டிங் பண்ண முடியாது. தம்பிக்கு வேணா விஜய் தேவர்கொண்டா வைக்கலாமா? பிடிக்கும், பின்னாடியே சுத்தாளுங்க. நைட்டு பூரா கிளப் ஹவுஸ்ல உட்காந்து ஆட்டம் போடுறதுக்கு இடிய விடிய கிளப் ஹவுஸ்ல உட்காந்து பொம்பளை பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் விஜய் தேவர்கொண்டா உட்கார்றா. 6 மாசத்துக்கு முடியல கூட அப்படி விட்டுற. என்ன அண்ணன் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன், பொண்ணு பார்க்க போறோம். உங்க பையனுக்கா? எனக்குடா. இப்ப வாச்சும் சரி விஷயத்துக்கு வருவோம். எப்படி வெட்டணும்னா, அந்த பொண்ணுக்கு என்னைய
பாத்தோனையே பிடிச்சிடுற மாதிரி கொஞ்சம் கஷ்டம். ஓ, உனக்கு ஆயிடுச்சா? பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி, நல்ல விதமா வெட்டி விடணும். சரியா? ஓகே சார். நீ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வெட்டு. சூப்பரா வெட்டு. எடுத்து பேசுங்க சார். பேசவா? பேசுங்க. பிரச்சனை இல்லையே. என்ன சார் இதெல்லாம் போய் பேசுங்க சார். பேசுங்க சார். ஹலோ மாமா. ஆமா மாமா, பொண்ணு பார்க்கதான் போறோம். ஆமா மாமா, பொண்ணு பார்க்கதான். மாமா அந்த பொண்ணுதான். அட, கிளப் ஹவுஸ்ல பேசு. வெட்டலாமா சார்? நான் உனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் தம்பி. மேல பாருங்க. அப்படியே இருங்க சார். என்னமெல்லாம் பண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி. பாட்டு நல்லா இருக்கா சார்? இளையராஜா பாட்டு நல்லா தான் இருக்கும் சார். இப்ப வெட்ட வேணாமா சார்? நானு வெட்டு தம்பி. டைம் ஆச்சு சார். சார் போலாம் சார். போலாம் தம்பி, போலாம் சார். தம்பி, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பரவாயில்ல சார், கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் பாத்துக்கிறேன் சார். சூப்பரா வெட்டு. பழையோசை கலகலகலவென கவிதைகள் படித்திட குழு குழு தென்றல் காற்று வீசுது. அந்த பையன் போட மறந்துட்டான்ப்பா. போட மறந்துட்டானா? ஏன அறிவு இருக்காளியானே? சோறு தாந்திங்கிற சும்மா பேப்பர் போட கூட என்ன பண்றாங்க? நாளைக்கு நான் சொல்றேன், அவன்கிட்ட வாங்கிக்க. இந்த குட்டி குரா பவுடர் இருக்கு, எங்கேயாவது இருக்கும். எங்க வச்சேன்? பவுடர் டப்பா கூட இல்லையானே. நீலாம் கடனை வாங்கி கடையை நடத்தி எப்பனே முன்னுக்கு வருவ? ஐயோ பாவம், ஆண்டவா ஆண்டவா. அண்ணே, அண்ணி சாப்பாடு கொடுத்துட்டாங்களா? இல்லை. இல்லையா? உடம்புடம் சரியில்லையா சொல்லணே, என்ன பண்ணும்? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுனாலும் தம்பிட்ட சொல்லணே, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், சரி ஓகேண்ணே. கரெக்டா சாயந்தரம் அந்த வெங்காயம் வச்சு வாங்கி வச்சிரு. ஆ, எனக்கும் தெரியல. கடை திறந்து 4 வருஷம் ஆகுது. வர்றான், பவுடர் அடிக்கிறான், தலை சீவிறான், போறான். ஒரு தடவை கூட என்கிட்ட முடிவெட்ட மாட்டேன்.